சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மூன்றாவது நாளாக வினாடிக்கு 5600 கனஅடியாக நீடிக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் பாசன தேவை குறைந்துள்ளது. இதனால் அணை மற்றும் சுரங்கமின் நிலையம் வழியாக 5000 கனஅடி தண்ணீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 600 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையில் நீர்மட்டம் தொடர்ந்து 120 அடியில் நீடித்து வருகிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வாய்க்கால் புனரமைப்பு பணி நிறைவடைந்ததை தொடர்ந்து பவானிசாகர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி வாய்க்கால்மேடு வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து பவானிசாகர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீர் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் அதன் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு வினாடிக்கு 1500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. முதுமலையில் உள்ள மாயாற்றில் ராட்சச முதலை ஒன்று படுத்து ஓய்வெடுக்கும் காட்சி இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி வழியாக செல்லும் மாயாற்றின் கரையோரத்தில் ராட்சச முதலை படுத்து ஓய்வெடுத்துள்ளது. மாயாற்றில் முதலைகள் அதிக அளவு தென்படுவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக ஆற்றுப்பகுதிக்கு செல்ல அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மதுரையில் மினி வேனில் 1120 கிலோ ரேஷன் அரிசி கடத்திய இருவரை குடிமை பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். பேரையூர் சாட்டூர் பகுதிக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் குடிமை பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த 28 மூட்டைகளில் 1120 கிலோ மினி வேனில் கடத்தி வரப்பட்ட ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து மினி வேனில் இருந்த இருவரை கைது செய்தனர். உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.